பொம்மி இருந்திருந்தா கூட ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு தாயே இல்லையே. இந்த டிரைவரா பிறந்தாலே கழட்டி மாட்டுறதே வேலையா போச்சு. கால முள்ளு குத்திருச்சியா? கொஞ்சம் எடுத்து விடுயா. எனக்காகவே குத்திருக்கும் போல இருக்கே. ஐயோ எங்க காமி. என்னையா ஊர்கா புத்திய காமிக்கிற? தொட்டு தொட்டு பாக்குற, வச்சு வச்சு எடுக்கிற. இவ்வளவு சின்ன முள்ளு குத்துறதுக்கு இப்படி வலிக்குதுன்னா? உனக்கு தினம் தினம் முள்ளு குத்தணும், நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்ட வையா, ஆசைய பாரு. பாக்குறேனே.
கூட்டத்தில் சத்தம் கொடுத்த மகனே, உன் தூக்கத்தை கலச்சுத மகனே, தென்றல் வந்து வேர்க்குத மகனே, உன் தேகமும் தான் சுடுகுத மகனே. சக்கரனி தூங்கையிலே இக்களும் தாமொய்க்குமையா, அக்கறையாய் தாயிருந்து விசிறையிலே ஓடுமையா. என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரா. கியா பிரகாஷ் ஜி, ஊர்கா மேட்டர்ல நம்மள ரொம்ப ஊரே போடுறான், ஸ்டேட் பேஜராய் போட்டான். இதுல 5 லட்சம் இருக்குது, 5 லட்சம் ரூபாயா இருக்குது. ஃபாரின் பார்ட்டி ஊர்கா எங்கே, ஊர்கா எங்கே, நாக்கே தொங்கே போட்டலேறான். சீக்கிரம் சரக்கு குடுக்குறான், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றான். சரி அத்தை விடு சேட்டு, இப்ப நம்ம ஊர்கா கம்பெனிய ஒரு மாதிரியா நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குஜி பாப்பு தான் நம்ம கம்பெனியோட லேட்டஸ்ட் ப்ரமோட்டர் இல்ல பாப்பு? ஆமா. ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடியா, பழைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதியா? அரே ரேட் ஏத்தாதே, அப்புறம் பிசினஸ் சரிப்பட்டு வரான் இல்ல? குஜி பாப்பு பாவம் சேட்டுக்கும் பசிக்கும் இல்ல, அவருக்கும் ஊட்டு, அப்படியே ரேட்டையும் கூட்டு. சேட்டு ஏத்து மாட்டியா? சேட் ஏற்கனவே ரொம்ப ஏத்தி ஏத்தி நொந்தும் போட்டான். எனக்காக ஏத்து மாட்டியா? இப்ப நாட்டுல ரொம்ப வெள்ளவாசி ஜாஸ்தியாச்சா, அதனாலதான் நாங்க கூட எங்க ரேட்ட ஏத்திட்டோம். ஏத்துறே மேரா பியாரி, நிம்பல் மேல் நம்கி மசா மேரா பியாரி. சேட்டு நான் உள்ள போய் ஊருக்காய தயார் பண்றேன், வாங்கடாடே. டார்லிங் நடக்கிறது ஊர்கா வியாபாரமா தெரியல, சம்திங் ராங். இத கண்டுபிடிக்காம விடமாட்டான் இந்த துப்பரியும் பாபு. நீங்க என்ன பண்ற? ஒண்ணுக்கு பாருங்க,
வேற இடம் கிடைக்கல. இங்க வந்தாதாங்க வருது. அபூர்வ சிந்தாமானே, ஒன்னும் ஒன்னும் சேர்த்தால் ரெண்டா, இல்லை ஒன்னும் ஒன்னும் சேர்த்தால் பதினொன்னா? ஐயோ, இந்த கணக்கு பேய், நான் படிக்கல, நான் படிக்கல. ஐயோ ஐயோ, கணக்கு பேய். அம்மா, அத சாப்பிடுமா? என்னடா வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சா? தனிய சாப்பிடாம துப்புது. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த தயிர் சாதத்துல உப்பு உரப்பு இல்லாம ஒரு ஊர்கா கூட இல்லாம எப்படி சார் சாப்பிட முடியும்? என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ பெரிய வீட்டுல ஒரு மாங்கா ஊர்கா இல்ல, ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா இல்ல, ஒரு நெல்லிக்கா 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 ஊர்கா இல்லையா? இது உனக்கு வேண்டாத விஷயம், அனாவசியமா தலையிடாத. ஒழுங்கா சோத்த விட்டு வாட. வேணா
எம்மாலே எம்மாலே என்ன சவம் மேலே எம்மாலே எம்மாலே என்ன சவம் மேலே ஆபத்துக்கு தேங்க பாடு ஐயாவுக்கு நீதாடு ஐசாலா ஐசாலா மல்லிகை போயிட்டிலிய மாமனந்தம் பட்டு நீய மையால மையால உரப்பு சட்டி நீயே வாட்ட ஒரசிக்காத்தா உரப்பு சட்டி நீயே வாட்ட ஒரசிக்காத்தா தாத்தா கிச்சிலி சம்பா சோறு நெத்திலி கருவாடு கிச்சிலி சம்பா சோறு நெத்திலி கருவாடு உருளைக்கிழங்கு குருமா ஒன்ன போல வருமா உடம்ப ஈரமா தாமா ஆப்பத்துக்கு தேங்க பால் ஐயாவுக்கு நீராடு உள்ளுக்குள்ள வம்போ வம்போ ஆபத்துக்கு தேங்காய் பாலு ஐயாவுக்கு நீராடு துடுப்பு போடத்தான் படகோடும் இடுப்ப பார்த்துதான் மனசாடும் கடலை பார்த்தாலே அலையடிக்கும் உடலை பார்த்தாலே புல்லரிக்கும் வலைய போட்டாலே மீன் மாட்டும் பிடி மீனே வலை போட்டா என்னாகும் வலைய போட்டாலே மீன் மாட்டும் விழி மீனே வலை போட்டா என்னாகும் காரத்தோட மனம் நிறைந்த கரம் மசாலா என் கச்சேரிக்கு நீதான் அடி எத்தத வேலை தகுந்ததக காரத்தோட மனம் நிறைந்த கரம் மசாலா என் கச்சேரிக்கு நீதான் அடி எத்தத வேலா மல்லிகை புயிட்டிலேயே மாமனந்தம் பட்டு நீ மையால உரப்பு சட்டி நீயே ஒட்ட ஒரசிக்காத்தா உரப்பு சட்டி நீயே ஒட்ட ஒரசிக்காத்தா தாத்தா கிச்சிலி சம்பா சோறு நெத்திலி கருவாடு கிச்சிலி சம்பா சோறு நெத்திலி கருவாடு உருளைக்கிழங்கு குருமா ஒன்ன போல வருமா உடம்ப இதமா தாமா அப்பத்துக்கு தேங்காய் பால் ஐயாவுக்கு நீதாடு என்ன குழம்பு ஊதிக்கிட்டே இருக்க ஒன்னு நினைச்சேன் குழம்பி போயிட்டேயா வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன் ஞாபகம் வச்சுக்க
தேவைப்படுறவங்களை எல்லாம் உள்ள விடாத, கண்ட நாய்களை எல்லாம் சலிட்டு அடிச்சு உள்ள விட. ஓ, பிளாக்மெயில் பண்றேனப்பா? இல்ல தலைவா, வந்து என்ன வந்து போய் ஒத்த கைய நான் ஒத்த காலனாக்க வேணான்னு பாக்குறேன். கடந்த காலத்துல ஏதோ கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருந்ததுனால கொஞ்சம் இறக்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால வர்றேன். இனிமே வீட்டு பக்கம் வாசப்படியில கால் எடுத்து வச்ச வெட்டிடுவேன் நாய. இப்படி அந்த ஒத்தக்கையை வந்திருந்தா எங்களை புடிங்கிட்டு இருந்தீங்க. அவனால என்னென்ன ப்ராப்ளம்? அந்த ஒத்தக்கையினால மட்டுமான ப்ராப்ளம், உறவாக்குற தம்பிக்கு உங்களாலையும் ப்ராப்ளம், நம்ம பெத்தானே அப்பன் அவனாலையும் ப்ராப்ளம், என்ன பெத்த ஆத்தா அவனுக்கு முந்தான விரிச்சாலே அதனால ப்ராப்ளம், அந்த பொன்னாட போய் அப்பன் தான் சொத்தையெல்லாம் முதல் சம்சாரத்து பொண்ணு லலிதா மேல எழுதி வச்சுட்டு செத்தானே அங்க ஆரம்பிச்சதுடா ப்ராப்ளம். இந்த சொத்தெல்லாம் அவன் வாரிசுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவன் உள்ளைய தீர்த்து கட்டனா தீந்திரவனு நினைச்சே இந்த ப்ராப்ளம். அதனால அந்த ஒத்த கையனை விட்டு அவன் குழந்தைய க்ளோஸ் பண்ண சொன்னேன். அவனும் அந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சா கொன்னா அப்பவும் தீரலடா ப்ராப்ளம். தான் பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி கொன்னதை பார்த்ததுல அவளுக்கு பிடிச்சதே பைத்தியம் அங்க ஸ்டார்ட் ஆச்சுடா ப்ராப்ளம். இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க நாயா அலைஞ்சும் அவ போட மாட்டேங்கிறாளே அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குதுடா ப்ராப்ளம். இதுல அந்த ஒத்த கைய வாராம், நல்ல வேலை அந்த பைத்திய பாக்கல, பார்த்திருந்தா ஆரம்பமாயிருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன? ஒத்த கையில தீத்துட்டா? வராதேன்னு சொல்லி இருக்கேன், மீறி வந்தா தீத்தறேன். எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன், மீறி முளைச்சிட்டா அழிச்சிருவேன். ஏதோ சத்தம் கேட்டது, யாரையும் காணும். நம்மள மீறி இங்க யாருமே வரப்போறா? ஏதாச்சும் எழுகி வந்துருக்குமாண்ண? நம்ம கோட்டைக்குள்ள எலியே நுழைஞ்சாலும் யோசிச்சு தாண்டா நுழையும். கோட்டைக்குள்ள வந்திருக்கிறது எலி இல்ல, ஒரு புலி, அதுவும் வெட்டு புலி இல்ல, வெட்ட புலி, குட்டி புலி, உங்க கோட்டைய கலக்க வந்த புலி. இன்னமேதான் இருக்குது உங்களுக்கு கிளி, வச்சிருக்கேன் பாரு பல வழி.